சிக்கன் ஃப்ரைனா சும்மா இந்த மாதிரி இருக்கும்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை. உள்ளுக்குள்ளெலாம் நல்லா உப்பு காரம் புளிப்பெல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே லெக் பீஸாக எடுத்திருக்கேன். நாமளாம் கோழிக்கறி வாங்கினோன்னா உள்ளுக்குள்ளெலாம் மசாலா இறங்கிடும். இந்த மாதிரி லெக் பீஸ் வாங்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே மசாலா இறங்காது. ஆனால் எல்லாருக்குமே சிக்கன் லெக் பீஸ் தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கத்தி வச்சு கொஞ்சம் ஆழமாக கீரல் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு கீரல் போடுறோமோ அந்த அளவுக்கு மசாலா உள்ளே இறங்கி சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்ஸுமே ருசித்து சாப்பிட முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய கீரல் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி பண்ணது சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக லெமன் சால்ட் சேர்த்துக்கிறேன் புளிப்பு சுவைக்காக. இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் புளிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லது, லைட்டாக புளிப்பாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தயிரோ அல்லது தண்ணியோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இது சிக்கன் மேலே இருக்க மசாலா பிரிய விடாமல் நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர் எடுத்து நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற சிக்கன் ஃப்ரை 65 விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறணும். குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அது இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹையில் இருக்கட்டும். இந்த மாதிரி சிக்கனை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி நுரை வந்து நல்லா அடங்கி வரும்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரும்போது நுரையெல்லாம் அடங்கிடும். இந்த மாதிரி நுரை அடங்கினதுமே நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுக்கோங்க. எண்ணெயில் மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது. மேலே அப்படியே ஒரு லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளேயும் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். நம்ம ஒவ்வொரு கடி கடித்து சாப்பிடும் போதுமே அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மீதம் இருக்கக்கூடிய சிக்கனையும் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம். இது மயனைஸோட, கெட்சப்போட, க்ரீன் சட்னியோட, தயிரோட சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக சிக்கன் ஃப்ரை சாப்பிட்றத விட இந்த மாதிரி லெக் பீஸில் செய்யும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கே அது அட்ராக்டிவாக இருக்கிறதுனால. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து மசாலா இறங்கியிருக்கிறதுனால அந்த மேலே இருக்கிற லேயர் சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளெல்லாம் அந்தளவுக்கு நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கடித்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே மசாலா நல்லா இறங்கியிருக்குன்னு. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக, சாஃப்டாக, டெண்டராக ஒவ்வொரு பைட்ஸ்க்குமே மசாலா இறங்கி செம்ம ருசியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.